கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தூபம் காட்டும் வேளை, பாகம் 3. தூபம் காட்டும் வேளை. லூக்கா 1:10. தூபம் காட்டுகிற வேளையிலே ஜனங்கள் எல்லாரும் கூட்டமாய் வெளியே ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். தூபம் காட்டுகிற வேளை ஜனங்கள் ஜெபிக்கிற வேளை. பிரியமானவர்களே, இந்த தூபம் காட்டுகிறது ஜெபத்துக்கு இணையாக வேதத்திலே பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கடந்த ஒரு சில வாரங்களாக இந்த ஜெப ஊழியத்தை குறித்து படித்து கொண்டிருக்கிறோம். ஒரு 12 குறிப்புகள், அதில் 7 குறிப்புகளை நாம் படித்திருக்கிறோம். தூபம் காட்டுகிறது ஒரு ஊழியம். ஜெபம் என்பது ஏதோ நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம் என்பதை காட்டிலும் இட்ஸ் அ ப்ரீஸ்ட்லி மினிஸ்ட்ரி, ஒரு ஆசாரிய ஊழியம் என்று பார்த்தோம். அந்த ஊழியம் செய்வதற்கு ஒரு பீடம் வேண்டும். அந்த பீடம் எங்கே வைக்கப்பட வேண்டும் என்று பார்த்தோம். பிரியமானவர்களே, அந்த ஜெப ஊழியம் அது சுகந்த வாசனையை வெளிப்படுத்த வேண்டும் என்று பார்த்தோம். 5வது குறிப்பாக அதற்கு அக்கினி வேண்டும் என்று பார்த்தோம். பிரியமானவர்களே, அதற்காக குறித்த நேரம் காலையும் மாலை. இந்த காலையும் மாலையும் எரிக்கப்படுகிற தூபம் அந்த நாள் முழுவதும் இரவு முழுவதும் வாசனை வீசிக்கொண்டே இருக்கும் என்பதையும் பார்த்தோம். தொடர்ந்து 7வதாக, தூப பீடத்தில் தடை செய்யப்பட்டவைகள் என்ற தலைப்பிலே 4 காரியங்களை பார்த்தோம். அதில் கடந்த வாரியத்திலே ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நாம் கூடுதலாக பார்க்க முடிந்தது. தூப பீடத்திலே அந்நிய தூபத்தை கொண்டு வரக்கூடாது என்று பார்த்தோம். அந்நிய தூபம், அந்நிய அக்னி, அந்நிய தூபம். பிரியமல்ல, தேவனே போதும் அதை வெறுக்கிறார், அருவறுக்கிறார். இந்த அக்னி வந்ததே தேவனுடைய பெரிய அதிசயமாக, அந்த அக்னி வந்தது. வேறு அக்னி அங்கே கொண்டு வரக்கூடாது என்பதெல்லாம் நாம் தெளிவாக பார்த்தோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு 8வது குறிப்புக்குள்ளே நாம் கடந்து போகிறோம். மிக முக்கியமான குறிப்பு. ஆங்கில ஆராதனையிலே இந்த செய்தியை, இந்த பாடத்தை முடித்து விடலாம் என்று நினைத்தேன். 8வது குறிப்பை மாத்திரம்தான் முடிக்க முடிந்தது. மிக முக்கியமான குறிப்பு. ஒரு சின்ன அன்பான வேண்டுகோள், நீங்கள் எல்லாரும் ரொம்ப கவனமாக கேட்கும்படியாக, கவனச்சிதறலுக்கு இடம் கொடாமல் கேட்கும்படியாக அன்பாய் தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, யாத்திராகமம் 30:10 இப்படியாக வாசிக்கிறோம். யாத்திராகமம் 30:10. வருஷத்தில் ஒரு முறை ஆரோன் பாவ நிவாரண பலியின் இரத்தத்தினால் அதன் கொம்புகளின் மேல் பிராயச்சித்தம் பண்ணுவானாக. பிரியமானவர்களே, வருஷத்திலே ஒரு முறை ஆரோன் பாவ நிவாரண பலியின் இரத்தத்தினாலே அதன் கொம்புகளிலே பிராயச்சித்தம் பண்ணுவானாக. பரிகார பூஜை என்றெல்லாம் சொல்ல பயன்படுத்துகிறார். அந்த கொம்புகளிலே, தூப பீடத்தினுடைய கொம்புகளிலே பூசி பாவ நிவாரணம் பண்ணுவானாக. வாசியுங்கள். உங்கள் தலைமுறை தோறும் வருஷத்தில் ஒரு முறை, வருஷத்தில் ஒரு முறை அதன் மேல் பிராயச்சித்தம் பண்ணுவானாக. அதன் மேல் பிராயச்சித்தம் இல்லாவிட்டால் பரிகாரம் பண்ணுவானாக. அது கர்த்தருக்கு மகா பரிசுத்தமானது என்றார். அது அந்த தூப வீடம், அந்த ஊழியம் கர்த்தருக்கு மகா பரிசுத்தமானது. சாதாரண பரிசுத்தம் அல்ல, மகா பரிசுத்தமானது. பிரியமானவர்களே, தூப பீடத்தில் 4 கொம்புகள் இருக்கும். இந்த தூப பீடத்தில் ஏன் கொம்புகள் இருக்கிறது என்றால், கொம்புகள் வலிமையை, சக்தியை, பலனை காட்டுகிறது, ஒரு அதிகாரத்தை காட்டுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபத்தில் ஒரு வல்லமை இருக்கிறது, ஜெபத்தில் ஒரு சக்தி, ஒரு அதிகாரம் இருக்கிறது. இந்த அதிகாரம் எப்போதுமே, அதிகாரங்கள் சில வேளைகளில் தவறாக பயன்படுத்தப்பட்டுவிடும். அதிகார துஷ்பிரயோகம் என்று சொல்லுவார்.
அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துகிறது. ஒரு காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, நமக்கு மேல் இருக்கிற அதிகாரிகளுக்கு அதிகாரம் இருக்கிறது. சில வேளைகளில் அதிகாரங்களை நாம் தவறாக பயன்படுத்தி விடுவோம். சில வேளைகளில் வேண்டுமென்றே சுய நோக்கத்தோடு கூட சுய லாபத்துக்காக அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவார்கள். சிலர் அறியாமையினாலேயே தங்களுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி விடுவார். அதே போல் ஜபத்துக்கு என்று ஒரு அதிகாரம் இருக்கிறது. இந்த ஜபத்துக்கு இருக்கிற அதிகாரத்தை நாம் தவறுதலாக பயன்படுத்தி விடக்கூடாது. எப்படிங்க ஜபத்துக்கு இருக்கிற அதிகாரத்தை தவறுதலாக பயன்படுத்தி விடும்? நான் கடந்த முறை இந்த செய்தியில் பேசும்போதே சொன்னேன், நாம் ஜபிக்கிறதுனாலே ஜபத்துக்கு பதில் கிடைக்கிறதுனாலே அது ஆசீர்வாதம் என்று நினைக்கக்கூடாது. ஜபம் என்பது ஒரு பிரின்சிப். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இட்ஸ் அ பிரின்சிப். கேட்குறோம், கர்த்தர் கொடுக்குறோம். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான். கேட்கிறவன் யாராக இருந்தாலும் சரி, அவன் பெற்றுக்கொள்வான். நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்றுக்கொள்வீர்கள். பிரியமானவர்களே, நன்றாக கவனியுங்கள். இன்றைக்கி நாங்கள் போனோம், அங்கே போய் ஜெபித்தோம், அங்கே போய் ஜெபித்தோம், நடந்துச்சு என்று சொன்னால் ஒன்றுமே ஆச்சரியம் இல்லை. நீங்கள் கேட்கறது உங்களுக்கு கிடைக்கும். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஆனால் நீங்கள் பெற்றுக்கொள்வது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குமா சாபமாக இருக்குமா என்பதுதான் கேள்வி. அதை விளக்குவதற்காக கடந்த நாட்களில் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை நான் சொன்னேன். அது நினைப்பூட்டி கடந்து போகிறேன். ஒரு பையன் ஆசைப்படுறான், ஜெபிக்கிறான், ஜெபத்தில் ஆண்டவர்கிட்ட கேட்குறேன், எனக்கு ஒரு அழகான பெண்ணு வேணும், நல்ல மிஸ் யூனிவர்ஸ் அப்படிலாம் சொல்கிறாங்களே அந்த மாதிரி ஒரு செக்கச்சவேன்னு சொல்லி அந்த மெஷர்மெண்ட்லாம் அப்படி இருக்கணும், கண் மூக்கு எல்லாம் ரொம்ப எடுப்பாக இருக்கணும், நல்ல ஒரு வெள்ளை தோல் இருக்கணும், அவனுக்கு ஒரு ஆசை. ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு பெண்ணை தாரும் என்று கேட்கிறேன். எதை கேட்கிறீர்களோ அதை கர்த்தர் தருவார். இன்னொரு ஜெபிக்கிற ஆண்டவரே எனக்கு உம்முடைய சித்தத்தின்படி ஒரு பெண்ணை தாரும், நான் பிழை விட்டுறக்கூடாது, தவறாக ஒன்றை சூஸ் பண்ணிடக்கூடாது, எங்கள் பெற்றோர் பிழை விட்டுறக்கூடாது, எனக்காக நீர் என்ன நியமித்திருக்கிறீரோ அந்த பெண் கிடைக்கணும். அந்த பெண் வீட்டாரும் தப்பு விட்டுறக்கூடாது, அவங்க வேற யாரையாவது போய் கெட்டு போயிடக்கூடாது. ஆண்டவரே அவங்களையும் நீர் ஆட்கொண்டு அவங்களும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து, ஏன்னா தேவசத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறது தான் கஷ்டம், மிஸ் யூனிவர்ஸ் கிடைக்கிறது ஈஸி. பிரியமானவர்கள், ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தால் தேவசத்தை ஒருவனுடைய வாழ்க்கையில் நிறைவேறணுமானா இவன் ஒப்பு கொடுத்தா மாத்திரம் போதாது, அந்த வீட்டாரும் ஒப்பு கொடுக்கணும், அந்த பெண்ணும் தேவசத்துக்கு வரணும். அப்போ அது நிறைவேறது ரொம்ப கஷ்டம். அப்போ அதுக்காக ஒருவன் ரொம்ப தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான். அவனுடைய வாழ்க்கையிலையும் தேவன் இவன் எதை கேட்டானோ அதை தருகிறான். இவன் கேட்டது போல் ஒரு பெண் இவனுக்கு கிடைத்தது. கல்யாணம் கட்டின பிறகு அது ஆசீர்வாதமா சாபமா, அது ஜீவனா மரணமா, வாழ்ந்தால்தான் தெரியும். வாழ்ந்தால்தான் தெரியும். அவள் எத்தனை பேரோட தொடர்பு இருக்கா, அவள் மதிக்கிறாளா மதிக்க மாட்டேங்கிறாளா, அம்மாவை மதிப்பாளா மிதிப்பாளா, அதெல்லாம் அப்புறம் தான் தெரியும். அவன் கேட்டது அவனுக்கு கிடைச்சிடும். அவன் கேட்டது அவனுக்கு கிடைச்சும். பிரியமானவர்களே, இவன் கேட்டதும் இவனுக்கு கிடைச்சும். தேவ சித்தத்தின்படி உள்ள ஒரு பெண் இவனுக்கு கிடைச்சோம். இப்போ பரலோகம் இதில் மகிழும். அதனால் நீங்கள் கேட்டது உங்களுக்கு கிடைக்கிறதுனாலே அது ஆசீர்வாதம் என்று நினையாதீங்க. பிரியமல்ல, இது ப்ரேயரில் உள்ள ஒரு மிஸ்ட்ரி. இப்போ அந்த ப்ரேயரில் நம்ம நிறைய காரியங்களில் பிழை விட முடியும். ஒரு அருமையான வேதத்தில் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ரெண்டு ராஜாக்கள் 2:24 எடுத்துக்கொள்ளுங்க. 2 Kings 2:24. 23 வாசிப்போம், வாசியுங்கள். அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அங்கே எலிசாவை பற்றி சொல்லியிருக்கு. இப்போ எலிசா வந்து எலியாவுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறான், இரட்டத்தினியான வரத்தை பெற்றுக்கொள்ளுகிறான். இப்போ அவன் பெத்தேலிருந்து வருகிறான். அவ்விடம் விட்டு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்திலிருந்து வந்து, பிள்ளைகள் என்ன சின்ன குழந்தைகள் என்றல்ல, வாலிபர்கள், வாலிப பசங்க, யூத் பாய்ஸ், கேர்ள்ஸ் இருந்திருக்கலாம், பாய்ஸ் தான் அங்கே எப்போதோ வருது. சில பாய்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, அவனை பார்த்து மொட்டைத்தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். மொட்டைத்தலையா ஏறிப்போ, மொட்டைத்தலையா ஏறிப்போ அப்படின்னு சொன்னாங்க. அது வேறு ஒன்றும் இல்லைங்க. எலியா அக்னிமயமான ரதத்திலேயும் குதிரையிலையும் பறத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். அக்னிமயமான ரதத்தில் பறத்துக்கு எடுத்து ஏறிப்போனான்.
இப்போ அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவனை பின்பற்றுகிற ஒருவனாக அவனுடைய பின்னோடியாக எலிசா வருகிறான். உன் லீடர் ஏறிப்போனால நீயும் ஏறிப்போ, நீயும் ஏறிப்போ. எதில்? அக்னிமயமான ரதத்தில், குதிரையில் நீ ஏறிப்போ, ஏறிப்போ. அவன் மொட்டத்தில் இருக்குது, மொட்டத்தலையா மொட்டத்தலையான்னு சொல்லி சொன்னாங்க. இப்படி அவனை நிந்திக்கிறாங்க. இப்ப அவன் என்ன செய்யறான் பாருங்க. அப்போது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபி, கர்த்தருடைய நாமத்திலே அவர்களை சபித்தான். என்ன சொன்னான்னா தெரியல, நாசமா போங்க, உருப்படாம போங்க, ஏதோ ஒன்று சொல்லியிருக்கான். கர்த்தருடைய நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து இரண்டு கரடிகள் புறப்பட்டு வந்து, உடனே காட்டிலிருந்து இரண்டு கரடிகள், அதுவும் ஆங்கிலத்தில் பார்க்கும்போது பெண் கரடிகள். ஏன் பெண் கரடிகள் வந்துச்சு, ஏன் ஆண் கரடிகள் வரலன்னா தெரியல, பெண் கரடிகள் தான் வந்துச்சான். காட்டிலிருந்து ரெண்டு கரடிகள், ஏன் சிங்கம் வரல, ஏன் புலி வரல, ஏன் சிறுத்தை வரலன்னு தெரியல. ஆண்டவருக்கு இந்த பிள்ளைகளை அழிப்பதற்கு கரடி தேவையில்லை. ஒரு விஷய பார்க்குறோம், தேனீக்களை அனுப்பிய பெரிய இராணுவத்தை அவர் விரட்டியவர். இந்த பிள்ளைகளை அழிப்பதற்கு இல்லை ஓட வைப்பதற்கு கொஞ்சம் தேனீக்கள் வந்திருந்தாலே போதும், இந்த பிள்ளைகள்லாம் அலறி அடித்து ஓடி இருக்கும். நெருப்பு வந்தது என்று பார்க்கிறோம், பூமி பிளந்தவர்களை விழுங்கினது என்று பார்க்கிறோம். பல விதங்களில் தேவனுடைய கோபாக்கினை வெளிப்பட்டிருக்கிறது. இங்கே ரெண்டு கரடிகள் வருகின்றன. இந்த இரண்டு கரடிகள் வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. அவர்களுடைய 42 பிள்ளைகளை பீறி போட்டன. அப்படியானால் பிள்ளைகள் வந்தவர்கள் கூடுதலான எண்ணிக்கை உடையவர். ஏதோ ஒரு திரளான கூட்டமாகத்தான் அவர் வந்திருக்க. ஏதோ ரெண்டு பிள்ளைகள் ஓரத்தில் நின்று நிந்தித்தார்கள் என்றல்ல, ஒரு 50-60-100 பேர் சேர்ந்து முட்டத்தலையா ஏறிப்போ, முட்டத்தலையா ஏறிப்போ என்று கத்தி இருக்கிறார்கள். அவர்களிலே 42 பேர் மாட்டிக்கொண்டார்கள், மற்ற பிள்ளைகள் ஓடி போய்விட்டார்கள். இந்த வேத பகுதியை வாசிக்கும் போது அநேக கேள்விகள் வரும். ஏன் கரடி வந்தது? நான் சொன்னது போல ஏன் சிங்கம் வரல, புலி வரல, ஏன் தேனி வரல அப்படின்னா நமக்கு பதில் கிடையாது. வந்த கரடி ஏன் பெண் கரடியாக இருந்தது, ஏன் ஆண் கரடியாக இல்லை என்றாலும் நமக்கு பதில் கிடையாது. பிரியமானால் ஏன் அந்த 42 பேர் மாத்திரம் மாட்டினாங்க, மற்றவங்களாம் எப்படி தப்பிச்சு ஓடி போயிட்டாங்க அப்படின்னாலும் பதில் இல்லை. நமக்கு ஒன்றே ஒன்று தெரியும், அவன் திரும்பி பார்த்து கர்த்தருடைய நாமத்தில் சபித்தான். கரடி வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டன. இந்த கரடி அனுப்புனது யார்? இவன் சபித்தவுடனே தானாக கரடி வந்துடுச்சா? மற்ற மிருகம்லாம் வர்றதுக்கு முன்னால் கரடி முந்தி அடித்து கொண்டு ஓடி வந்துடுச்சா? இல்லை அவன் கரடியை வா அப்படின்னு கூப்பிட்டானா? அப்படி கூப்பிட்டுருக்க மாட்டான். இப்போ என்ன நடந்தது என்பதை முழுமையாக நம்மால் விளங்கி கொள்ள முடியவில்லை. ஆனால் ஆவி உலகத்தில் ஏதோ நடந்தது. இவன் சபித்த உடனே ஏதோ நடந்துடுச்சு. பிரியமானவர்களே, என்ன சொன்னாங்க? மொட்டத்திலேயே ஏறி போனாங்க. ஒருத்தர் பார்த்து சொன்னாங்க, சரியான சாப்பாடு ராமண்டா, எங்கே சோறு கிடைக்கும் அங்கே போய் உட்காந்துருவான், எங்கே கூப்பிட்டு சாப்பாடு போட்டாலும் போய் உட்காந்து தின்ன போயிடுவான், சரியான சாப்பாடு ராமண்டா. அது மாத்திரம் இல்லை, தண்ணி கேஸ், தண்ணி கேஸ். அது மாத்திரம் இல்லை, லூஸு, லுனாட்டிக், சந்திர ரோக விசாசு பிடிச்சிருக்குது. பிரியமானவர்களே, அதான் லுனாட்டிக்னு சொல்கிறது. அந்த லுனாட்டிக்கை தான் லூஸ் லூஸ்ன்னு சொல்ல ஆரம்பித்தேன். பொதுவாக நமக்கு என்னென்ன லூஸாக இருந்தாலும் பிரச்சனை, டைட் ஆகிட்டாலும் பிரச்சனை. பிரியமானவர்களே, அவர் பார்த்து லூஸு, லுனாட்டிக். லுனாட்டிக் மாத்திரம் இல்லை, பேய் பிடிச்சவன், பிசாசு பிடிச்சவன். பிசாசு பிடிச்ச மாத்திரே இவன் தான்டா பிசாசுகளுக்கே தாதா, பிசாசுகளுக்கே லீடர் இவன் தான், எல்லாம் இவன் தலைமையில் தான் இயங்குது மற்ற எல்லா பிசாசும். பிரியமல்ல, அதை மாட அதிகமாக பெரிய ஃப்ராடு. இத்தனை பேரையும் ஒரு பரிசுத்தவானை பார்த்து சொல்லுகிறார், இவன் சோறு கிடைச்சாலுமே சொர்க்கம்னு திங்க பேர் வேண்டான்னு சொல்கிறாங்க. தண்ணி கேஸுங்கிறாங்க, லூஸுங்கிறாங்க, பேய் பிடிச்சவங்கிறாங்க, இவன் தான் பேய்களுக்கெல்லாம் தலைவண்டாங்கிறாங்க, ஃப்ராடுங்கிறாங்க. இவ்வளவு அவனை சொல்லியும் கரடியும் வரல, சிங்கமும் வரல, தேனியும் வரல, ஏங்க? யார் இவ்வளோ சொன்னாங்க? இவ்வளோ வார்த்தையும் நம்ம இயேசுவை தான் சொன்னாங்க. நீங்கள் பைபிளில் வாசிக்கும் போது கொஞ்சம் நல்ல தமிழில் வாசித்திருப்பீங்க, நான் கொஞ்சம் சென்னை தமிழில் சொன்ன அவ்வளோதான். பைபிளில் போட்டிருக்குது போஜன பிரியன், போஜன பிரியனை நம்ம எப்படி வழங்கிக் கொள்ள முடியும்? எங்கே சாப்பாடு போடுறாங்களோ அங்கே திங்க போயிடுவான்.
பைபிளில் போட்டிருக்க மதுபான பிரியன், அதுதான் தண்ணி கேஸ்ன்னு நான் சொன்னேன். பைபிளில் போட்டிருக்க அவங்க சந்திர ரோகம் பிசாசப்படுத்த, சந்திர ரோக பிசாசப்படுத்ததுன்னு சொல்கிறதுக்கு தான் லுனாச்சிக் அப்படின்னு சொல்லுவாங்க. லூனார் என்றால் சந்திரன். இந்த லுனாட்டிக்கை தான் நம்ம லோக்கலில் லூசு லூசுன்னு சொல்கிறோம். பிரியமானவர்கள் அவனை இந்த எத்தன் அப்படின்னாங்க, எத்தன் ஃப்ராடுன்னு சொன்னாங்க, ஃப்ராடுன்னாங்க. அவனுக்கு பேய் பிடிச்சிருக்குனாங்க, பிசாசுடைய தலைவன் அப்படின்னாங்க. இந்த பிசாசுடைய தலைவன் வச்சு தான் அவன் எல்லாத்தையும் செய்கிறான்னாங்க. சரி, இவ்வளோ சொன்னாங்களே, ஏங்க கரடி வரல? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரை பார்த்து மொட்டை தலையாக ஏறி போனோன்னா கரடி வந்துடுச்சான். இவரை பார்த்து குடிகாரங்கிறாங்க, ஃப்ராடுங்கிறாங்க, தண்ணி கேஸுங்கிறாங்க, எல்லாம் சொல்கிறாங்க. ஒரு கரடியும் வரல, ஓனாயும் வரல. ஏன்? பிரியமானவர்களே, ஒருவேளை அவரை விட இவர் பரிசுத்தத்தில் குறைவா, இல்லை ஆண்டவருக்கு இவரை பற்றி தேவனுக்கு அக்கறை இல்லாமல் போயிடுச்சா? ஏன் ஒன்றும் நடக்கலை? இவ்வளோ சபித்தாங்க, இவ்வளோ பேசுனாங்களே. வித்தியாசம் பிரியமானவர்களே தேவனிடத்தில் இல்லை, வித்தியாசம் எலிசாவுக்கும் இயேசுக்கும் உள்ள வித்தியாசம். இப்படி அவரை மொட்டைத்தலையாக என்ற உடனே எலிசாவுக்கு கோபம் வருகிறது, திரும்பி பார்க்கிறான், சபிக்கிறான். ஆனால் இவரை பார்த்து இத்தனை வசை சொற்களை சொன்னாலும் இவர் கோபப்படலை, திரும்பி பார்க்கலை, சபிக்கலை. அவ இவர் சபிக்காமல் தேவன் தண்டிக்கலை. சில வேளைகளில் இதனுடைய அடுத்த பக்கம் நாமே தண்டனையை வருவித்துக் கொள்வோம். இயேசு சிலுவையில் தொங்கும்போது சொல்கிறாரு, பிதாவே அவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார். பிதா மன்னிச்சிருக்கலை, இயேசு தானே ஜெபிக்கிறார், ஜெபம் கேட்கப்படலை, பிதா மன்னிக்கலை. ஏன் பிதா மன்னிக்கலைன்னா, இவங்க தங்க வாயாலே தாங்க கெட்டு போனாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, இவர் இரத்தப்படி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும், இவர் இரத்தப்படி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் வரட்டும்னு சொன்னாங்க. சொன்ன மாதிரியே வந்துச்சு, அவங்க மேலும் அவங்க பிள்ளைகள் மேலும் வந்துச்சு, அவங்க மேலும் அவங்க பிள்ளைகள் மேலும் வந்துச்சு. பிரியமானவர்களே, அதனால தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, உங்கள் சத்துருக்களை ஆசீர்வதிங்க. உங்கள் சத்துருக்கள் மேலே நீங்கள் எரிச்சல் பட்டீங்க, வேதனை பட்டீங்க, ஒரு அபவார்த்தையை சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு சாபமாக முடிந்துவிடும். சில வேளை சில பிள்ளைகள் வாழ்க்கையில் கஷ்டப்படும்போது சொல்லுவாங்க, அவங்க அம்மா பட்ட வயத்தெரிச்சல், அவங்க அம்மாவுடைய வயத்தெரிச்சலெல்லாம் கொட்டிக்கிடுச்சு, அதான் இப்படி கஷ்டப்படுறான். உண்மை பிரியமானவர்கள், ஒரு தாயுடைய வயர் எரியும்போது, ஒரு தாய் மனம் கசந்து வேதனைப்படும்போது, அந்த வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாமல் நீ உருப்படவே மாட்டே அப்படின்னு ஒரு வாய் சொல்லும், ஒரு வார்த்தை சொல்லும்போது அதற்கு அந்த பிள்ளை காரணமாக இருக்கும். ஏன்னால் அந்த பிள்ளை உருப்படாமலேயே போய்விடும். ஒரு தாயோ, ஒரு தகப்பனோ, ஒரு தேவ ஊழியனோ, ஒரு மனைவியோ, கணவனோ, பெற்றோரோ வேதனைப்பட்டு ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தை அப்படியே பலித்து விடும். அந்த வார்த்தையில் ஒரு வல்லமை இருக்கு. இப்போ எலிசா வேதனைப்பட்டு ஒரு வார்த்தை சொல்லுகிறான், அந்த பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு விட்டார். இதை விட ஒரு மோசமான சூழ்நிலை, இயேசு வேதனைப்படவில்லை, அதனால் அந்த பிள்ளை மற்றவர்களுக்கு பாதிப்பு வரல. பிரியமானவர்கள், இந்த வேதனைப்படுகிறதுலே அப்படிய வல்லமை இருக்கிறது. அப்போ நம்ம ஜெபிக்கும்போது தவறுதலாக நம்ம ஜெபித்தாலும் ஜெபித்தபடியே சில வேலைகள் நடந்துடும். அதெல்லாம் சில ஸ்பிரிச்சுவல் பிரின்சிபிள்ஸ். நாங்கள் இங்கே தசமம் பாங்க கொடுத்தோம், கர்த்தர் ஆசீர்வதித்தார், நான் கொடுத்த தொகையை போல் ரெட்டர் துணியாக வந்துச்சு, நாலு துணியாக வந்துச்சு. அது உண்மை, அது இங்கேயும் நடக்கும், எங்கேயும் நடக்கும். இப்படிப்பட்ட ஒரு பிரின்சிபிள், ஒரு தாற்பரியம் கிரியேட் செய்கிறதுனாலேயே தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்ல முடியாது. இந்த சபையில் வந்து ஜெபித்தோம், இல்லைன்னா அந்த ஒரு நேர்ந்து கொண்டோம், காணிக்கை கொடுப்போம்னு சொன்னோம், காணிக்கை கொடுத்தோம், குழந்தை உண்டாயிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலர் கோயிலில் வந்து ஒரு தொட்டில் செய்து போடுறோம், வெள்ளியில் ஒரு தொட்டில் செய்ய போடுறோம், அந்த விக்கிரக கோயிலில் வேண்டிக்குவாங்க, தொட்டில் செய்து வைப்பாங்க, அவங்களுக்கும் குழந்தை பிறந்துடும். அப்போ இந்த சாமிக்கு வல்லமையா, அந்த சாமிக்கு வல்லமையான்னு சொல்லி நம்ம பட்டிமன்றம் வைக்க முடியாது. இது இட்ஸ் அ பிரின்சிபிள். விதைத்தால் அறுப்போம், விதைத்தால் அறுப்போம். பிரியமானவர்களே, இந்த ஜப பிரின்சிபிளை நம்ம தவறாக புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாது.
ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு விளக்கி காட்ட விரும்புகிறேன். சற்று கருகலானது வாசியுங்கள். மார்க்கு 11:23 வாசியுங்கள். எவனாகிலும் அவன் நல்லவனோ கெட்டவனோ, படித்தவனோ படியாதவனோ, ஆளுகிறவனோ அடிமையோ, யாரா ஆணோ பெண்ணோ, ஹூசோ எவர், யாரா இருந்தாலும் சரி, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால். அவன் தேவனிடத்தில் விசுவாசித்தான் என்றெல்லாம் இல்லை, தன்னுடைய வார்த்தையிலே விசுவாசித்தான், தன்னுடைய வார்த்தையிலே விசுவாசித்தான், நான் சொன்னபடியே நடக்கும் என்று தன்னுடைய வார்த்தையிலே விசுவாசித்தான். அப்படி விசுவாசிப்பானேயானால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இதில் தேவன் அங்கெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லவன் கெட்டவன் என்றெல்லாம் ஒன்றும் இல்லை. இது தேவனிடத்தில் உள்ள விசுவாசம் அல்ல, அவனுடைய வார்த்தையிலே அவனுக்கு இருக்கிற விசுவாசம், பிரியமல்ல, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்ன வார்த்தையை குறித்து சந்தேகப்படாமல் விசுவாசிப்பானே ஆகில், வாசியுங்கள், அவன் சொன்னபடியே ஆகும் என்று. அவன் என்ன சொன்னானோ அப்படி ஆகும், அவன் சொன்னபடியே ஆகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் அப்படி இருக்கிறபடியால், இப்படி ஒரு தாற்பயம் இருக்கிறபடியால், இப்படிப்பட்ட ஒரு பிரின்சிபல் இருக்கிறபடியால், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது இங்க இன்னொரு குரூப்பை பற்றி சொல்லுகிறார். நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் என்று ரொம்ப ஒரு ஆழமான காரியம். இதை நான் உங்களுக்கு விளக்குவதற்கு எனக்கு உதவி செய்ய ரெண்டு வாலண்டியர்ஸ் வேணும், ரெண்டு பாய்ஸ் கொஞ்சம் முன்னால வாங்க சீக்கிரமா. இப்ப இங்க ரெண்டு பேர் பார்க்கும். முதல்ல இயேசு சொல்றாரு, உங்களில் எவனாகிலும், இவர் எடுத்துக்குவோம், இவர் நல்லவரா கெட்டவரா, ஆவிக்குரியவரா ஆவிக்குரியவர் இல்லையா, அதெல்லாம் அங்கே கேள்வி இல்லை. யாராக இருந்தாலும் சரி, படித்தவரா படியாதவரா, வேதம் தெரியுமா தெரியாதவரா என்றெல்லாம் இல்லை. இவர் நல்ல பேர் தான், ஆனால் இப்போ பிரச்சனை அது இல்லை. உங்களில் எவனாக இருந்தாலும் சரி, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் சொன்னால், அவன் சொன்ன வார்த்தையின்படியே அந்த மலை பேர்ந்து போய். இது ஒரு பிரின்சிப்பல், பாசிட்டிவாக பேசினா நடக்கும். மரணமும் ஜீவனும் நாவின் மகாருத்தரத்தில் இருக்கிறது. பாசிட்டிவ் கன்ஃபஷன், பாசிட்டிவாக பேசுகிறார், சாத்தியக்குவராக பேசுகிறார், இந்த மலையை பார்த்து பேசுகிறார். இவர் ஜெபம்லாம் பண்ணலை, ஆண்டவர்கிட்டலாம் பேசலை, இதில் ஆண்டவரே இல்லை. இவன் நாத்திகனாக இருந்தால் கூட கவலை இல்லை, ஆண்டவருக்கு அங்கே என்ன இல்லை, இடமே இல்லை. ஆண்டவர் இருந்தாலும் சரி இல்லட்டாலும் சரி, இவர் யார்கிட்ட பேசலை, ஆண்டவர்கிட்ட பேசலை. இன்றைக்கு அநேக பேர் மலையை பார்த்து பேசு, மலையை பார்த்து பேசு, மலையை பார்த்து பேசுங்கிறாங்க. அதனால தான் நிறைய பேர் கல்லை பார்த்து பேச போயிடுறாங்க. சொல்லிக் கொடுக்குறதே நம்மளால தானே, கல்லை பார்த்து பேசுனா கல்லிட்ட போய் கேட்குறோம். பிரசங்கத்திலே தரோம், மலையை பார்த்து பேசுங்க, மலையை பார்த்து பேசுங்க. இயேசு வந்து மலையை பார்த்து பேச சொல்லி கொடுக்கல. உங்களில் ஒருவன் மலையை பார்த்து பேசினாலும் சரி, கல்லை பார்த்து பேசினாலும் சரி, மரத்தை பார்த்து பேசினாலும் சரி, தான் சொல்லுகிறபடியே நடக்கும் என்று தன்னுடைய இருதயத்திலே சந்தேகப்படாமல் இருப்பானால் அவன் வார்த்தையின்படி அவன் விரும்பினது நடக்கும் அப்படிங்கிறார். அதை சொல்லிட்டு அப்படி ஒரு தாற்பயம் இருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமான சொல் வந்து ஆதலால். 24 வசனம், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இயேசுவினுடைய சீஷன், ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது, இவன் ஆண்டவர்கிட்ட கேட்கல, இவன் யார்கிட்ட பேசுறான் சொல்லுங்க, கல்லுகிட்ட பேசுறான், கல்லுகிட்ட பேசுறான். இவன் கல்லுகிட்ட பேசல, கல்லு இருக்கு, இவன் கல்லுகிட்ட பேசல. இதான் தப்பா நாங்கள் சொல்லி கொடுத்துறோம், கல்லுகிட்ட பேசு கல்லுகிட்ட பேசு. இவன் கல்லுகிட்ட பேசல, இவன் ஆண்டவர்கிட்ட பேசுறான். நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள்.
கல்லிட்டு பேசும்போது இவன் நம்புறான், நான் சொன்னபடியே நடக்கும் நம்புறான் நடக்கும். பிரியமானில் இவனை கல்லிட்டு பேச சொல்லலை, ஆண்டவர்கிட்ட கேட்குறான். ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது கேட்டபடியே இவனுக்கு நடக்கும், அதை நம்பு. விசுவாசியுங்கள், அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுது. அவைகள் உங்களுக்கு உண்டாகும். வாசிக்க தொடர்ந்து. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது, நீங்க நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டா இருக்குமானால், உள்ள ஒரு கல்லு கிடக்குமானால், உங்களுக்கு ஒருவன் பேரில் யாதொரு குறை, ஒரு வேதனை, இப்படி என் பண்டாட்டி பண்ணிட்டாலே, இப்படி என் புருஷன் பண்ணிட்டானே, இப்படி எங்க அண்ணன் எனக்கு பண்ணிட்டானே, எங்க மாமியார் இப்படி பண்றாங்களே, எங்க ஆபீஸ்ல இப்படி பண்ணிட்டாங்களே, ஏதோ ஒரு வேதனை உள்ள கிடக்கு. யாரு பேர்லயே ஒரு குறை இருக்குது, யார் பேர்லேயும் ஒரு குறை இருக்கு. எங்கள் அண்ணன் இப்படி பண்ணிட்டானே, எங்கள் ஊரில் இப்படி பண்ணிட்டாங்களே, யார் பேர்லேயும் ஒரு குறை இருக்கு. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி. இப்போ அவன் என்னத்துக்கு ஜெபிக்கிறான்னு அப்போ சொல்கிறேன். பரலோகத்தில் இருக்கிற பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி. அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். இந்த குறையை நீங்கள் என்ன செஞ்சிருங்க, அந்த ஆளுக்கு மன்னிச்சிருங்க. குறையை அந்த ஆளுக்கு மன்னிச்சிருங்க. நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால், நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னியாதிருப்பார் என்றார். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த அவையை பார்த்து, இவருடைய விருப்பம் இந்த கல்லு பேர்ந்து போகணும், நான் சொன்னபடி நடக்கணும், நான் அந்த கல்லை பார்த்து பேர்ந்து போகணும்னு சொன்னால் அந்த கல் பேர்ந்து போயிடணும், இது இவருடைய விருப்பம். அதுக்காக கல்லுகிட்ட பேசுகிறாரு. இவர் சொன்னபடியே நடக்கும்னு இயேசு சொல்லிட்டார். இப்போ இவருடைய ஜபம் என்ன, யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இவருடைய வேண்டுதல் என்ன, என்ன கேட்குறாரு அவர், என்ன சொல்லுங்க. பாவ மன்னிப்பு கரெக்டாக சொல்லிட்டு எல்லோரும் கரங்களை தட்டி கத்துற ஸ்தோத்திட்டு போங்க. அருமையான தேவசர். இவர் எதுக்காக ஜபிக்கார், ஆண்டவரே என் தப்பிதத்தை எனக்கு மன்னியும். இவர் கல்லை பார்த்து பேர்ந்து போனால் கல் என்ன செஞ்சிடும், பேர்ந்து போயிடும். இவர் ஆண்டவர் என் தப்பிதத்தை மன்னியும்னு ஆண்டவர் சொல்லுங்க, மன்னிச்சிடுவாரா, மாட்டாரு. கல் போயிடும் சொன்னா, ஆனால் ஆண்டவர் என் தப்பிதத்தை மன்னியும்னு சொன்னாலும் அது என்ன செய்யாது, போகாது. ஆண்டவர் உன்னை மன்னிக்கணும்னா நீ மற்றவளுக்கு என்ன செய்திரு, மன்னிச்சிரு. நீ மன்னிக்காத வரைக்கும் உனக்கு மன்னிப்பு வராது. இவன் கல்லை பார்த்து பேர்ந்து போன்னு சொன்னால் கூட கல் போயிடும். நீ எத்தனை உபவாசம் இருந்தாலும் உனக்கு பாவ மன்னிப்பு கிடைக்காது. எப்போ கிடைக்கும், நீ மன்னித்தால்தான் உனக்கு கிடைக்கும் என்று சொன்னாரே ஒழிய. இன்றைக்கி நிறைய பேர் பிரசங்கம் பண்ணுற மாதிரி நீ கல்லை பார்த்து பேசு, கல்லை பார்த்து பேசுனா அதனால கல்லை பார்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கான். அவன்லாம் நல்லா தான் இருக்கான். இதுக்கு வேறு நம்ம பிரசங்கம் பண்ணுமா, கல்லை பார்த்து பேசு கல்லை பார்த்து பேசுன்னு. அங்க ஆண்டவர் கல்லை பார்த்து பேச சொல்லல, உனக்கு பாவ மன்னிப்பு வேண்டும் என்று சொன்னால் நீ என்ன செய்யணும், பாவத்தை நீ மற்றவர்களுக்கு மன்னிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ நம்முடைய சொல்லுக்கு ஒரு வல்லமை இருக்குங்கிறத பைபிளில் பார்க்குறோம். நம்ம சொல்லுக்கு ஒரு வல்லமை இருக்கு, தெளிவாக படித்துக்கொள்ளுங்க. நம்ம சொல்லுக்கு ஒரு வல்லமை இருக்கு, நம்ம ஜபத்துக்கு ரொம்ப வல்லமை இருக்கு. நம்ம ஜபிக்கிறது தவறா சரியா என்றல்ல, நம்ம ஜெபிச்சபடி நடக்கும். என்ன ஒன்றே ஒன்று கிடைக்காது, பரிசுத்தம் கிடைக்காது, பாவ மன்னிப்பு கிடைக்காது. பிரியமானவர்களே, டிவியில் பல விளம்பரங்கள் வருது, வரிசையாக நிகழ்ச்சி வருது. ஒரு நிகழ்ச்சியில் சொல்கிறான் அவன் இந்த கல் விற்கிற கல் வச்சு ஜோசியம் சொல்கிறான். எப்படி இந்த பச்சைக்கல் போட சொன்னார், நான் அந்த மாதிரி ஒரு என் மோதிரத்தில் பச்சைக்கல் வச்சேன், என் பிஸ்னஸ் ஓஹோன்னு வளர ஆரம்பிச்சிடுச்சு, அதான் அங்கே வந்து நான் காணிக்க கொடுக்குறேன் அப்படின்னு ஒருத்தன் சாட்சி சொல்கிறான். அடுத்த சேனல்லே ஒருத்தன் சொல்கிறான், அவன் வந்து இந்த நியூமராலஜி பேர்ராசி, என் பேர் ஆனந்து, நான் ஏ ஒரு ஏ போடுவேன், இவர்கிட்ட போனேன், இவர் வந்து செபிச்சு அவர் அந்த கணக்கெல்லாம் பார்த்து சொன்னார், ரெண்டு ஏ போடு, ஆனந்துக்கு ஒரே போடாது, அதனால தான் உனக்கு குறைஞ்சிட்டு வருது, நீ ரெண்டு ஏ போடு எல்லாம் வளர்ந்துடும் சொன்னார். உடனே என் ஸ்பெல்லிங்கை நான் மாற்றிட்டேன், கெசட்லேயும் மாற்றிட்டேன், அதிலிருந்து எனக்கு ஒரே வளர்ச்சி தான், வெறும் வளர்புற தான் அப்படின்னு அது ஒருத்தன் சாட்சி சொல்கிறான்.
அடுத்த சேனலுக்கு போன உடனே இன்னொரு ஜோசியர் இன்னொரு சாட்சி சொல்கிறோம். நாங்கள் எங்கெங்கே ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக போனோம், பிள்ளைலாம் பிறக்கலை. இவர்கிட்ட வந்தேன், இவர் ஒரு லேகியம் கொடுத்தாரு. அந்த லேகியத்தை ரெண்டு நாள் சாப்பிட்டேன், என் மனைவி குழந்தை உண்டாயிட்டான். அவன் ஒருத்தன் சாட்சி சொல்கிறான். அடுத்த சேனல் வச்சோன்னு ஒருத்தன் சொல்கிறான், நான் இந்த மாதிரி குழந்தை இல்லாமல் இருந்துச்சு, இவருக்கு லெட்டர் போட்டேன், காணிக்க அனுப்பு, நான் அவர் சோகம் பண்ணார், அடுத்த மாதமே என் பொண்டாட்டிக்கு நின்றுடுச்சு. இதில் யாருக்குங்கப்பா அவர் கூட? பச்சைக்கல் வச்சா குழந்தை பிறக்கு. ஒருத்தன் சொல்கிறான், பேரில் ஆனந்தில் ஒரு ஏயை கூட்டிகிட்டே எனக்கு குழந்தை பிறந்துச்சுங்கிறான். ஒருத்தன் சொல்கிறான், லேகியம் வாங்கி சாப்பிட்டேன் குழந்தை பிறந்துச்சுங்கிறான். ஒருத்தன் சொல்கிறான், இந்த ஊழியக்காரருக்கு காணிக்க கொடுத்தேன் குழந்தை பிறந்துச்சுங்கிறான். பிரியமாரில் இந்த மோடி வித்தைகள்லாம் கண்டு ஏமாந்து போயிட்டாரு. இதெல்லாம் ஆசீர்வாதம், எல்லா இடத்துலையும் நடக்கும். இது ஒரு பிரின்சிப்பிள், அவ்வளோதான். சில தானாக நடந்துடும், அப்புறம் யார் பேர்லையா சொல்லிக்கணும். ஆதலால் இப்படிலாம் நடக்கிறபடியால் நீங்கள் உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கணுமானா முதல்ல அது கடவுளோட ஒப்புரவாகுங்க. இப்படி கல்லை பார்த்துட்டு பேசிட்டு அலையாதீங்க. பிரியமானவர்களே, ஒரு ஆழமான காரியத்தை சொல்லி கொடுக்குறேன். இப்போ நம்ம வாழ்க்கையில் அநேக முறை நம்ம ஜபத்தில் தவறுதலாக வேண்டிக் கொள்கிறோம், அது நடந்துருது. ஆனால் அதனால் தெய்வ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் போயிடும். உண்மையான பரிசுத்த பாட்டி சிஸ்டர் சாரோனோர்ஜி அம்மா அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை அடிக்கடியாக சொல்லுவார். அவங்க ஊழியம் தொடங்கின புதிது எதிர ஒரு வீட்டில் இருந்தவங்க, இவங்களுக்கு ரொம்ப எதிராக இருந்தவங்க, எல்லாம் வாலிப பிள்ளைகள் கொஞ்சம் பேராக சேர்ந்து இந்த சீயோன் சுவிசேஷ ஜப ஐக்கியம் என்று ஆரம்பித்த காலம், பயங்கரமாக இவர்களை நிந்தித்து பேசுவார். சிஸ்டரால் தாங்கிக் கொள்ள முடியலை. ஒரு 3 நாள் உபவாசம் இருந்தாங்க, வேற ஒன்றும் செய்யலை. ஆண்டவரே, ஒரே ஒரு ஜப குறிப்பு, நான் உங்களுடைய ஊழியக்காரின்னு வெளிப்படும், நான் உங்களுடைய ஊழியக்காரின்னு வெளிப்படுத்து, நீ தான் என்னை ஊழியத்துக்கு அழைத்து கொண்டு வந்தீர்னு வெளிப்படுத்த ஆண்டவர், இந்த மனுஷன் காணணும் ஆண்டவர், இந்த மனுஷன் உணரணும், நான் தான், நீர் தான் என்னை ஊழியத்துக்கு அழைத்தீர்னு உணரணும். 3 நாள் கர்த்தருடைய ஊழியக்காரர் ஜெபிக்கிறாங்க. 3வது நாள் காலையில் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, திடீர்னு டப்பு டப்பான பயங்கரமான சத்தம் கேட்கு, பயங்கர சத்தம். என்னடா அப்படி ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குதேன்னு சொல்லி ஜன்னலை திறந்து பார்க்குறாங்க, அந்த வீடு எதிர, அந்த வீடு அப்படியே உடஞ்சி உள்ளே உழுது, சானா உடஞ்சி உழுது. அந்த விபத்தில் அந்த வீட்டில் இருந்து அந்த கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் இறந்து போகிறாங்க, எல்லாரையும் இறந்து போகிறாங்க. இவங்க கண்ணு முன்னாடி அந்த விபத்தை பார்த்த இவர்கள் துடிதுடித்து போனார். ஐயோ, இனி நான் இப்படி ஜபிக்கக்கூடாது. அப்போ ஜபத்துக்கு பதில் கிடைக்க கரடி வருது. நீங்கள் வயிற்றெரிச்சல் பட்டீர்களானால் ஒரு சாபம் வரும். நீங்கள் ஒரு வயிற்றெரிச்சல் ஒரு வார்த்தையை சொன்னால் அதற்கு அவன் காரணம் உள்ளவனாக இருப்பானால் அந்த வார்த்தை பலிக்கும். ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அது தேவ சித்தமாக இருக்குமா, தேவ சுபாவம் வெளிப்படுமா என்றால் அது ஒரு பெரிய கேள்வி. ரெண்டு பக்கமும் நான் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அருமையான சாது யேசுதாஸ் ஐயா அவர்கள் கிருபாசன ஊழியம் தொடங்கிய நேரம் என்று நினைக்கிறேன். அந்த பக்கமாக போகும்போதெல்லாம் ஒருவன் அதிகமாக அந்த வெடி வைத்து பாறைகளை பெயர்க்கிறவன் அடிக்கடியாக இவரை நிந்திப்பது உண்டு சாமியார்னு சொல்லி. அப்படி ஒரு நாள் சாமியார் பாரார்ப்பா அப்படின்னு கேலியாக சொல்கிறான். சொல்லும்போது இவர் உள்ளத்தில் நினைக்கிறார், ஆண்டவரே நான் உங்களுடைய ஊழியக்காரன் என்று அவனுக்கு காட்டி கொடுக்கும். அப்படி தான் நினைக்கிறார், தப்பான்னு நினைக்கிறேன். நான் உம்முடைய ஊழியக்காரன் என்று காட்டி கொடுக்கும். இவர் நினைக்கிற அதே வேளையில் அவன் வைத்த வெடி, அந்த பாறையை உடைப்பதற்காக வைத்த வெடி தவறுதலாக வெடித்து சுக்கு நூறாக சின்ன பின்னமாக அவன் கிழிந்து போகிறான். அதே சனத்தில் அவன் அந்த ஐயாவும் அழுது ஜபித்தார்கள், இனி என்னால் யாருக்கும் சாபம் வரக்கூடாது. அவரை பற்றி அநேக நிகழ்வுகளை சொல்லுவது உண்டு. ஐயாவை நான் பார்த்திருக்கிறேன், ஐயாவோடு இணைந்து ஊழியம் செய்திருக்கிறேன். 8 பக்கங்களுக்கு ஐயா எனக்கு முன்பு கடிதம் எழுதியிருக்கிறார்கள்.
பிரியமானவர்களே, இங்கே அநேகர் குறிப்பாக நாஞ்சில் மண்ணிலிருந்து வந்தவர்கள் ஐயாவை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். கிருபாசன சபையினுடைய ஸ்தாபகர், இப்படி அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலிருந்து சொல்லலாம். பிரியமானவர்கள், நாம் இப்படி கோபப்படுவது மற்றொரு மேலே வருத்தப்படுவதே அது சாபமாக மாறிவிடுகிறது. அதற்கு அவர்களுக்கு காரணம் இருக்குமானால் பலித்துவிடும். ஆனால் தான் சத்துருக்களுக்காக வேண்டிக் கொள்ள வேண்டும். என்னுடைய தவறாக இருக்கும், என்னுடைய வாழ்க்கையிலே இப்படி பல நிகழ்வுகளை நான் பார்த்திருக்கிறேன். கிருபை தான் எங்களை தாங்க வேண்டும். சில வேளைகளில் சில காரணத்தினாலே மனம் வருத்தமாகும் போது ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதியும், இது அந்த குடும்பத்துக்கு, நாங்கள் அந்த குடும்பத்துக்காக தானே ஊழியம் செய்கிறோம், இது அந்த குடும்பத்துக்கு சாபமாகிவிடக்கூடாது, சாபமாகிவிடக்கூடாது என்று நான் வேதனைப்பட்டு ஜெபிப்பேன். ஏனென்றால் சில வேளைகளில் வருத்தப்படுவது அப்படியே நடந்துடும். தவறு தான், பிழை தான், சிலவெல்லாம் தாங்க முடியாது. பிரியமானவர்களே, ஒரு நிகழ்வு, பொதுவாக நான் உணர்ச்சி வசப்பட மாட்டேன். தேவ அன்பை நினைத்து வேண்டுமானால் கண்ணீர் விட்டிருப்பேன். மற்றபடி எதுனாலும் அப்படி ஜாலியாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு கிருபை உண்டு. ஒரு முறை ஒருவர் என்னோடு பயங்கரமாய் விதண்டாவாதம் ஒரு தர்க்கம் பண்ணுகிறார், வேண்டுமென்றே குற்றப்படுத்துகிறார், குதர்க்கமாக பேசுகிறார். அவருக்கு அதுக்கு மேலே எதுவுமே எடுத்து சொல்ல முடியலை, வேண்டுமென்றே வேதனைப்படுத்துகிறார். அந்த ஒரு முறை தான் நான் மேஜையில் அவரோடு பேசி கொண்டிருக்கும்போது என் வாழ்க்கையில் அப்படி கொஞ்சம் அழுதுட்டேன், ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டுட்டேன். என்னால் அவருடைய வார்த்தையை தாங்க முடியல, அவ்வளவு பயங்கரமாக வேதனைப்பட்டேன். அவர் சொன்னதில் உண்மையும் இல்லை. ஆனால் எனக்கு ரொம்ப வேண்டியவர், என்னை நேசிக்கிறவர், நான் அவரை நேசிக்கிறேன். ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டேன். பிரியமானவர்கள், எனக்குள்ள பனிஷ்மெண்ட், அந்த நாளிலிருந்து அவர் படுகிற வேதனையை பார்த்து நான் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறேன். எனக்கு நஷ்டம். அந்த வேதனை பிரத்யட்சமாய் வெளிப்பட்டது. நான் யாருக்கு பயங்கரக்க சொல்லலை, என்னதான் குற்றப்படுத்துறேன். அப்ப நீங்க ஜெபத்தில் எதை கேட்கிறீர்களோ அது உங்களுக்கு நடந்துடும். ஜெபம் தவறுதலாக பண்ணிடக்கூடாது. ஆண்டவரே அவன் அடி அவன் அடின்னு சொல்லிடக்கூடாது. சிலர் வேதனையில் புருஷனுக்கு விரோதமாக ஜெபிச்சிருவாங்க, ஆண்டவரே இவ்வளோ வேதனைப்படுத்துகிறாரு, யா போகிற வழியே இந்த நியாயம் செய்ய மாட்டீரான், நீங்கள் அவன் எங்கேயாவது ஆக்சிடெண்ட்டில் போய் செத்து கிடப்ப, அப்புறம் நீ தான் விதவியாக இருக்கணும். அது ஒன்றை பாதிக்கும். அந்த ஆக்சிடெண்ட் ஏன் வந்துச்சு? நீ வேதனைப்பட்ட. சில வேளையில் பிள்ளைகளை குறித்து, சில வேளையில் பெற்றோரை குறித்து, உடன் பிறந்தோரை குறித்து, மாமியாரை குறித்து, மருமகளை குறித்து நம்ம படுகிற வேதனை, அந்த வேதனைக்கு அவர்கள் காரணமாக இருப்பார்கள் என்றால் அது பலித்து விடும். பிரியமானவர்களை நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஒரு முக்கியமான வேத பகுதியை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மத்தேயு 26 அதிகாரம், மத்தேயு 26 அதிகாரம் கடைசி பகுதிக்கு வாங்க, 53 வசனத்துக்கு வாங்க. மத்தேயு 26:53. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால், இயேசு கிறிஸ்து கெத்செமனேயில பிடிக்க வர்றாங்க. இயேசு கிறிஸ்து பிடிக்க வந்த உடனே பேதுரு கொஞ்சம் உற்சாகப்பட்டு பட்டயத்தை எடுத்து மல்கூஸ் என்பவனுடைய வலது காதை அருந்து கீழே விழும்படியாக வெட்டிடுறான். நல்ல ஜபத்தை பற்றி தான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன், கவனிங்க. எல்லோரும் நல்லா கவனிங்க. உங்கள் பைபிள் அப்படியே இருக்கட்டும், இங்கே பாருங்கள், சகோதரர் வாசிப்பார், இங்கே கவனிங்க. இப்போது இயேசு ஜபத்தை பற்றி ஒரு உண்மையான ஒரு பெரிய ஆழமான காரியத்தை சொல்லி கொடுக்குறார். என்ன சொல்கிறார் வாசிங்க. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால், இப்பொழுது நான் என் பிதாவை வேண்டிக் கொண்டால், அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை, 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? இப்ப இயேசு ஜெபிச்சா வருவாங்களா மாட்டாங்களா? வருவாங்களா மாட்டாங்களா? ஒரு லேகியோன்னா 6000 சோல்ஜர்ஸ், ஒரு பெட்டாலியன், ஒரு லீஜியன்னா 6000 சோல்ஜர்ஸ், 12 லீஜியன்னா சொல்லுங்களேன்,
72,000 soldiers, 72,000 தேவ தூதர்கள் வருவாங்க. இயேசு ஜெபிச்சா வருவாரா மாட்டாங்களா சொல்லுங்க, சத்தமா வருவாங்க. அப்ப நீங்க ஜெபிச்சாலும் வருவாங்க, அப்படி ஒரு உதவி கிடைக்கும். இப்ப இந்த ஆட்களை அடிச்சு உதைக்கிறதுக்கு 72,000 தேவ தூதர்கள் வேண்டாம், ஒரு தேவதூதன் வந்து 23,000 பேரை வெட்டியிருக்காங்க. ஒரு தேவ தூதன் கணக்கு ஈஸியா சொல்றேன், ஒரு தேவ தூதனால 20,000 பேரை வெட்ட முடியுமானா, 72,000 தேவ தூதர் வந்தால் எத்தனை பேரை வெட்டலாம், எத்தனை பேரை வெட்டலாம் தெரியலையோ. 100,000 ஒரு ஆள் 20,000 வச்சுக்கோங்களேன், ஒரு ஆள் 20 பேர், 20,000 பேர், 146,000 பேர். 20 × 72 144, 2 × 72 144, அப்புறம் 1,000,000, 1,000,000, கோடி குட்டியே போங்க. இவ்வளோ பேரை வெட்டலாம், அவ்வளோ ஜனத்தொகையே கிடையாது. இயேசு சும்மா சொன்னாரா இல்லை நடக்குமா? நடக்கும். நீங்கள் ஜெபிச்சா நடக்குங்க, ஆனால் ஜெபிக்கலாமல் ஜெபிக்கப்படாதாங்கிறத இப்போ பிரச்சனை. அவர் சொல்றாரு, திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக் கொண்டால் அவர் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா? அப்படி செய்வேனானால், அப்படி நான் ஜெபிப்பேனே ஆனால், அப்படி நான் ஒரு உதவியை வாங்குவேனே ஆனால், அப்படி எனக்கு ஒரு பாதுகாப்பை உண்டாக்குவேனே ஆனால், அப்படி நான் ஜெபிப்பேனே ஆனால், இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற, இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் என்றார். வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும், தேவசத்தை நிறைவேறாம போயிடும். சில வேளை உங்களுடைய ஜபத்துக்கு பதில் கிடைப்பதனால உங்களுடைய வாழ்க்கையில தேவசத்தை நிறைவேறாமல் போய்விடும். உங்க வாழ்க்கையில தேவசத்தை நிறைவேறாமல் போய்விடும். நீங்க ஜபிச்சா நடக்கும். நீங்க இப்படி ஜபிக்கிறனால உங்களுடைய வாழ்க்கையில தேவசத்தை நிறைவேறாமல் போய்விடும். அவ தேவ சித்தத்தை அறிவது முக்கியம், தேவ சித்தத்தின்படி ஜெபிப்பது முக்கியம். ஆனால் நம்ம பிழை விட்டுரும், வேதனை தாங்க முடியும். ஆண்டவரே இந்த மாதிரி பண்ணுறாங்களையா, நான் ஜெபிச்சிருக்கேன் பிழை விட்டுருக்கேன், நீங்கள் பிழை விட்டுருவீங்க. அப்போ ஜப ஊழியம் செய்யும்போது கூட சில வேளைகளில் நம்முடைய ஜபம் தேவனுடைய பார்வையில் தவறாக இருக்கும். ஆனால் அப்படி வந்துட்டாங்கன்னா இந்த வேத வாக்கியம் எப்படி நிறைவேறணும், சிலுவைக்கு போக வேண்டிய வேத வாக்கியம் நிறைவேறாமல் போயிடுமே. என் வாழ்க்கையில் தேவசத்தை நிறைவேறணும், அதுக்கு இப்போ நான் உதவி கேட்க மாட்டேன் அப்படிங்கிறார். பிரியமானவர்களே, இப்போ தான் அந்த வசனத்துக்கு வர்றோம். வருஷத்துக்கு ஒரு முறை அந்த கொம்புக்கு பாவ நிவாரண பிராயச்சித்தம் செய்ப்பா, தெரியாமல் இதை ஜெபிச்சிருப்பேன், தவறுதலாக ஜெபிச்சிருப்பேன். அந்த பலியின் ரத்தத்தை கொண்டு வந்து அந்த கொம்பில் பூசி அதுக்கு பாவ நிவாரணம் பண்ணேன். வருஷத்துக்கு ஒரு முறை என்றல்ல, அடிக்கடியாக அடிக்கடியாக என்றல்ல, எல்லா ஜப வேளையிலையும் ஆண்டவரே நான் தகாத விதமாக கேட்டிருந்தா மன்னியும்ப்பா, தகாத விதமாக கேட்டிருந்தா மன்னியும், என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய விட. யாக்கோபு ஜெபிக்கிறான், ஆண்டவரே ஒரு குஷ்டரை ஜெபி, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்குமால் ஆகும், உமால் ஆகும், அதில் டவுட்டே இல்லை. என்னை சுத்தமாக்குவது உமக்கு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக, எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக. பிரியமானவர்களே, நம்முடைய ஜபத்தில் கூட தகாதவைகளை நாம் கேட்டக்கூடாது. கேட்டால் நடக்கும். ரெண்டு காரியம் சொல்கிறேன், நீங்கள் கேட்டதுனால அது நடக்கிறபடியால் அது தேவ சித்தம்னு நினைக்காதீங்க. நீங்கள் கேட்டதுனால அது நடக்கிறபடியால் தேவ சித்தம்னு நினைக்காதீங்க. இரண்டாவது, ஜபத்தில் வர்ற தவ, இது ரொம்ப அழமான காரியம், ரொம்ப அவசியமான காரியம், ரொம்ப தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு காரியம், தவறுதலாக பிரசங்கிக்கப்பட்ட ஒரு காரியம். இதை கேட்பது உங்களுக்கு ஒரு கிரேஸ், கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் ஜபம் இன்னும் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவ சித்தத்தின்படி ஜபிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. அதே போல் உங்களுடைய வாழ்க்கையில் சொல்லுகிற வார்த்தைகளை குறித்தும் ஜாக்கிரதையாக இருங்க.
நீங்கள் கல்லை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னாலும் கல் பெயர்ந்து போகும். நீங்கள் விசுவாசித்தார். அது தேவன் மேல உள்ள விசுவாசம் என்று தவறாக நினைக்காதீங்க. அவன் சொன்ன வார்த்தையின் மேல் அவனுக்கு இருந்த நம்பிக்கை, அவன் வார்த்தையின் மேல் அவனுக்கு இருந்த நம்பிக்கை. ஆனால் நம்முடைய பாவம் மன்னிக்கப்படணுமானா, நம்முடைய தப்பிதங்கள் நமக்கு மன்னிக்கப்படணுமானா, நம்ம மற்றவர்களுக்கு மன்னித்தாதான் அது நடக்கும். வெறுமனே ஜபிக்கிறதுனாலே அல்ல, என் பாவம் என்னை விட்டு போகட்டும் என்று கேட்பதினாலே அல்ல. பிரியமானவர்களே, இறை ஆசீர்வாதம் பெறுவதுதான் முக்கியம், தேவனால் அங்கீகரிக்கப்படுவதுதான் முக்கியம். அது மனதிலே வைத்துக்கொள்ள. ரெண்டாவது, உங்களுடைய கோபம், உங்களுடைய வயிற்றெரிச்சல், உங்களுடைய எரிச்சல் யாருக்கோ சாபமாய் போய்விடக்கூடாது. கர்த்தரே கேளுங்க, ஆண்டவரே நான் ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக தான் இருக்கணும், என் மனசுலேருந்து வர்ற வேவ்ஸ், என் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு, என் பேர பிள்ளைகளுக்கு, மருமக்கள் மாருக்கு, ஆண்டவர் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும். வெளியே என் வேதனையில் புறப்படுகிற ஒரு வார்த்தை கூட யாருக்கும் சாபமாக போய்விடக்கூடாது. எல்லோரும் இருக்கிற இடங்கள் எழும்பி நிற்போமா. ஒரு மிக முக்கியமான, ஒரு அவசியமான ஒரு வேத சத்தியத்தை கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகி உங்கள் இருதயத்தை கடினப்படுத்தாதீங்க. அந்த தூப பீடத்துக்கு கொம்புகள் உண்டு, உங்கள் ஜபத்துக்கு வல்லமை உண்டு, உங்கள் வார்த்தைக்கு வல்லமை உண்டு, உங்களுடைய நினைவுகளுக்கே வல்லமை உண்டு. ஒரு பவர் இருக்கு, அந்த பவர் அழிவுக்கு ஏதுவான வல்லமையாக இருக்கக்கூடாது, அது ஆக்கத்துக்கு ஏதுவான, ஆசீர்வாதத்துக்கு ஏதுவான வல்லமையாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஜபம் யாருக்கும் சாபமாய் போய்விடக்கூடாது. நீ எரிச்சல் பட்டிங்கன்னா கரடி வந்துடும். கரடி பிசாசுக்கு அடையாளமாக இருக்குது, சாபத்துக்கு அடையாளமாக இருக்குது. ஏதோ ஒரு வகையில் கரடி வந்துடும். இன்றைக்கு கர்த்தரை பார்த்து கேளுங்க. இந்த சத்தியத்தை கொண்டு கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருப்பாரா, அவருக்கு நேராக உங்களுடைய கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. இந்த கிருபையில், இந்த சத்தியத்தில் ஜபிக்க, ஜீவிக்க இன்னும் நம்முடைய ஜபம் அர்த்தமுள்ளதாக இருக்க, அநேகருக்கு ஆசீர்வாதமான ஜபமாக இருக்கு, அநேக குடும்பங்கள் கட்டப்பட, அநேகருடைய வாழ்க்கையில் தேவ சித்தம் நிறைவேற, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் முற்றுமாய் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க ஆண்டவருடைய சித்தம் அறிந்து செய்வது. இந்த ஒரு பெரிய கிருபையை கர்த்தர் நம்மிலே பெருக பண்ணும்படியாக நான் ஜெபம் பண்ணோம்.